வணக்கம் அன்பர்களே நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக்க அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரன்ஜி பேசுகிறேன் தொடர்ந்து நம்ம வீடியோவில் பார்த்துட்ருப்பீங்கன்னு நம்புகிறேன் அறிவியல் சார்ந்த முறையில் எந்தவித மூடநம்பிக்கைகளை போகாமல் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு ஒளி தத்துவ அடிப்படையில் அறிவியல் சார்ந்து சார்ந்த ஜோதிட கருத்துக்களை பார்த்துட்ருக்கோம் அந்த வரிசையில் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோன்னா ஒரு கிரகத்தோட பலமும் அந்த கிரகத்தை போட பலத்தை பொறுத்து என்ன துறை என்ன வேலையில் என்ன வேலையோ தொழிலோ என்ன துறையில் நம்ம போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிரகம் உங்கள் ஜாதகத்தில் நல்லா இருக்குன்னா நமக்கு என்ன வேலை தொழில் அமையும் எது நமக்கு வந்து யோகமாக இருக்கும் எது நமக்கு சரி வராது அப்படிங்கிற விஷயங்கள் வந்து இந்த காணொலியை நம்ம பார்க்க போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா ஜோதிடம் உங்களுடைய ஜாதகமே பார்த்திங்கன்னா உங்களுடைய கர்மாவின் ப்ளூ பிரிண்ட் உங்களுக்கு எந்தெந்த கிரகங்கள் வலிமையாக இருக்குதோ அந்த கிரகத்தின் காரத்துவங்கள் காரத்துவங்கள்னால் என்ன அந்த கிரகங்கள் என்னென்ன கொடுக்க முடியுமோ அந்த விஷயங்கள் உங்களுக்கு பிராப்தங்களாக இருக்கிறதுன்னு அர்த்தம் எந்த கிரகம் வலிமை இல்லாமல் இருக்கும்பொழுது நீங்கள் பிறந்து விட்டீர்களோ அது என்ன காமிக்குதுன்னா கார்மிக்காக அந்த பிளானட்டோட காரத்துவங்கள் வந்து உங்களுக்கு பலமாக இல்லை உங்களுக்கு தோஷமாக இருக்கிறது உங்களுக்கு அது வந்து நல்ல ஒரு கர்மிக் பேலன்ஸ் அந்த பிளானட்டோட விஷயத்தில் இல்லை என்பதை நம்ம புரிஞ்சுக்கலாம் இப்போ இன்னும் கொஞ்சம் துல்லியமாக எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து குரு அப்படிங்கிற கிரகம் வந்து வலிமையாக இருக்கிறது அப்படின்னா குருங்கிறவர் யார் புத்திரகாரகன் நிதி நிதியை பொருளை கொடுக்கக்கூடிய தன காரகன் இவர் எல்லாமே குரு தான் ஸோ குருங்கிற ஒரு கிரகர் வந்து நல்ல ஒரு ஸ்தானபலத்தோட கடகத்தில் உச்சம் பெற்று நல்ல ஒரு நல்ல ஒரு லக்னத்தில் ல அவரே லக்னமாக இருந்து திக்பலமும் அதாவது லக்னத்தில் குரு இருந்தால் திக்பலம் பெறுகிறார் ஸ்தானபலமும் பெறுகிறார் திக்பலம் தெரிஞ்சு சுக்கரன் ஒரு இடத்துலேருந்து பார்க்குறாங்கன்னு வைங்களேன் ஸோ நல்ல ஒரு திக்பலமும் பெற்று நல்லா இருக்கும் பொழுது அவர் இயற்கையாகவே இந்த பண விஷயத்திலையும் நல்ல ஒரு யோகத்தை இருக்கிறாகவும் ஒரு ஆசானை போல் செயற்படுவராகவும் நிதி என்று சொல்லப்படுகிறத பேங்கிங் செக்டார் ஃபினான்ஷியல் செக்டாரில் வந்து ஜெயிக்கக்கூடிய ஒரு ஜாதகராகவும் வருவார் என்று சொல்லலாம் இதே ஒருத்தருக்கு புதன் வந்து வலிமையாக இருக்குது அப்படின்னா புதனே புத்திகாரகன்தான் அறிவு சார்ந்த துறை அதாவது அக்கௌண்ட்ஸு ஐடி சாஃப்ட்வேர் டெக்னாலஜி சொல்லி கொடுக்கும் வாதியாறு கணக்கு இது எல்லாத்துலேயுமே கை தேர்ந்தவராக வருவார் நேச்சுரலாகவே அவருக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் ஸோ இதில் உங்கள் ஜாதகத்தில் எந்த கிரகம் அதிகமான வலிமையாக இருக்கோ அந்த கிரகத்தின் சார்ந்த துறை தான் உங்களுக்கு நேச்சுரலாகவே இன்ட்ரெஸ்ட் வரும் அதில் தான் உங்களுக்கு திறமையும் இருக்கும் அதுதான் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் இதே உங்களுக்கு வந்து செவ்வாய்ங்கிற கிரகம் வந்து நல்ல ஒரு வலிமையாக ஆட்சி உச்சம் பெற்று குரு சுக்கரன் பௌர்ணமி அருகில் இருக்கும் சந்திரன்கிற போகிற ஒரு சுப கிரகத்தின் தாக்கங்கள் பெற்று திக்பலம் பெற்று பத்தாம் இடம் என்று சொல்லப்படுகிற தச அங்காரகா என்று சொல்லப்படுகிற இடத்துல இருந்து திக்பலம் டைரக்ஷனல் ஸ்ட்ரென்த்தும் பெறும் பொழுது செவ்வாயின் காரத்துவம் என்று சொல்லப்படுகிற மெடிக்கல் பார்மசி சிவில் இன்ஜினியரிங் ஆர்கிடெக்சர் கேட்ரிங் விளையாட்டு அதிகாரம் அதுமாதிரி விஷயத்தில் வெற்றி பெறுவார்கள் அந்த செவ்வாயின் படிநிலை பொறுத்து பலத்தின் படிநிலை பொறுத்து எந்த துறையில் எதுமாரி போகிறாங்கிறது நம்ம பார்க்கலாம் அதாவது அவங்க வந்து போலீஸ் அதிகாரியாக போய் அதிகாரத்தை கொடுக்க போகிறாங்களா அல்லது வந்து ஒரு ஆர்மியில் ஜாயின் பண்ண போகிறாங்களா அல்லது ஒரு விளையாட்டு வீரங்களா வீராங்கனையாக வர போகிறாங்களா அல்லது ஒரு கத்தி எடுத்து ஒரு ஆப்ரேஷன் பண்ணி உயிரை காப்பாற்றக்கூடிய ஒரு சர்ஜனாக வரப்போகிறாங்களா அல்லது சிவில் இன்ஜினியரிங் என்று சொல்லக்கூடிய கட்டமைப்பு ஆர்கிடெக்சர் மாதிரி விஷயங்களுக்குள்ளே போக போகிறாங்களாங்கிறத எடுக்கலாம் ஸோ ஒரு கிரகமும் அந்த துறையின் காரத்துவங்களை கொடுக்க போகிறது அதில் நம்ம இன்னொன்று என்ன பார்க்கணுன்னா தசா எப்படி போகுது அந்த கிரகத்தின் தசைகள் வந்தால் அந்த காரத்துவங்களை அதிகமாக கொடுப்பார் இப்போ புதன் திசையே நடந்ததுன்னா புதன் விஷயங்களை அதிகமாக கொடுப்பார் இப்போ நான் வந்து எனக்கு புதன் திசை நடந்ததில் தான் முழு ஜோதிடனாக ஆனேன் அது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஆராய்ச்சியாளராகவும் ஜோதிட ஆர்வலராகவும் இருந்து புதன் திசை ஆரம்பித்து வந்து ஜோதிடனாக ஆகிட்டேன் ஸோ ஒரு ஒரு கிரகத்தின் தசைகள் நடக்கும் பொழுது அந்த கிரகத்தின் துறை உங்களுக்கு முழுசாக கொடுக்கும் அந்த கிரகத்தின் பலம் பொறுத்து பலம் எந்தளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு அந்த துறையோட வெற்றியும் அந்த உச்சத்துக்கும் நாம் போகலாம் ஸோ அது மாதிரி ஒரு ஒரு கிரகம் இருக்குதுங்க அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா சனி சனி பலமாக இருந்தால் நிறைய காரத்துவங்கள் இருக்குது விவசாயம் மெஷின்ஸ் மெட்டல்ஸ் கெமிக்கல்ஸ் பிளாஸ்டிக் குடிக்கக்கூடாத திரவியங்கள் என்று சொல்லப்படுகிற இந்த ஆல்கஹால் இந்த திரவியங்கள் ஆசிட்ஸ் இது எல்லாமே பார்த்திங்கன்னா சனியின் காரத்துவங்கள் தான் அதில் எந்த இடத்துல இருக்கிறாங்க எந்த பாவத்துக்கு சம்மந்தப்படுறாங்க அதோட ஒளி படிநிலைகளை பொறுத்து நம்ம எந்த துறையில் போகிறீங்க அப்படிங்கிற விஷயங்கள் நம்ம பார்க்கலாம் ஸோ இது பார்த்திங்கன்னா சுக்கரன் செலவர்த்துக்கு நம்ம நல்லாயிருக்கும் உச்சத்தில் இருக்கும் ஒரு திரிக்பலத்தோடு இருக்கும் பலத்தோடு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் பொழுது என்ன ஆகும்னா சுக்கரணி துறைகளாகிய மீடியா சினிமா இந்த யூடியூப்பு இப்போ நான் வந்துட்டு இருக்கேன் பார்த்தீங்கன்னா நான் சுக்கர புக்தியில் தான் இது மாதிரிலாம் அதிகமாக வரேன் ஸோ இந்த யூ மாதிரி ஒரு மீடியா துறை ப்ரெஸ்ஸு கேமரா முன்னாடி இருக்கிறது ஒரு பப்ளிகேஷனில் இருக்கிறது ஃபேன்சியான விஷயங்கள் பண்ணுறது ட்ராமா நாடகம் பெண்கள் விரும்பும் பொருட்கள் என்று சொல்லப்படுகிற ஃபேன்சி ஐட்டம் ஜுவல்லரி அது மாதிரி விஷயங்கள் அவங்களோட கார்மெண்ட்ஸு சுக்ரன் பார்த்திங்கன்னா ஈவன் கார்மெண்ட்ஸு இந்த திருப்பூர் அது மாதிரி ஒரு நகரம்லாம் பார்த்திங்கன்னா டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட்டுக்கே பார்த்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய தொழிலதிபர்கள் எல்லா ஜாதகத்துலையும் பார்த்தீங்கன்னா சுக்ரன் நல்லாயிருக்கும் ஒரு ஜவுளி கடை வச்சுருக்கிறாங்க ஒரு டெக்ஸ்டைல் ரிலேட்டடான இருக்காங்கனாலும் அவங்களுக்கு சுக்கரன் நல்லாயிருக்கணும் ஸோ அது மாதிரி ஒரு ஒரு கிரகம் ஈவன் ஓட்டல் துறை பார்த்திங்கனாலும் சுக்ரன் அதாவது ஆரி பரிமாறக்கூடிய அந்த ஆரிய பவன் ஆனந்த பவன்லாம் பார்த்தீங்கன்னா சுக்ரன் சூடாக விற்கும் அதாவது போண்டா டீ ஃபாஸ்ட் ஃபுட்டு பர்கர் அது மாதிரி சூடாக கொடுக்கக்கூடியதெல்லாம் செவ்வாயாகவும் வருகிறது ஸோ ஒரு கிரகமும் அளவுக்கு உங்கள் ஜாதகத்தில் இருக்குது நம்ம எந்த துறை எடுக்கலாம் எந்த துறையை படிக்கலாம் எந்த துறையில் போனால் நம்ம சம்பாதிக்கலாம் எந்த துறையில் போனால் வெற்றியாளராக வருவோங்கிறது எல்லாமே ஒரு நல்ல முறையான ஒரு ஜோதிடரை பார்த்து நீங்கள் கண்டிப்பாக முடிவு பண்ணி அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்குள்ளே போனீங்கன்னா சமய விரயங்கள் பொருள் விரயங்கள் தவிர்த்து வாழ்க்கையில் வெற்றியாளராக வர முடியும் என்பது நிதர்சனமான உண்மை மீண்டும் மற்றவர்களை சந்திப்போம் நன்றி வணக்கம்